ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னொரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, லூக் சாப்டர் 20 வர்ஸ் ஃப்ரம் 1 to 8. லூக்கா 20 அதிகாரம் வசனங்கள் 1 to 8 வரை. ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் வேர் இன் தி சிட்டி ஆஃப் ஜெருசலேம். ஜீசஸ் வெண்ட் இன் டு த டெம்பிள் கோர்ட்ஸ் அண்ட் பிகான் டீச்சிங். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது என்ன நடந்துச்சு? The chief priest and the elders of the people came to hear what he was saying. ஏசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஏசப்பா என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத அங்க கூடியிருந்த தலைவர்கள், யாரு? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர், அவங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட வராங்க. They wanted to trap him. யாரு? இந்த கூடியிருந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் ஏசப்பா வந்து ஏதாவது ஒரு வழியில அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. They wanted to trap him into saying something that would give them an excuse to arrest him for blasphemy. எப்படி குற்றம் பிடிக்கலாம், எப்படி இவரை அகப்படுத்தலாம், எப்படி இவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாரு? இந்த எல்டர்ஸ், இந்த மூப்பர்கள், வேதபாரகர், பிரதான ஆசிரியர். என்ன க்வெஸ்டின் கேட்கலாமா? பை வாட் அத்தாரிட்டி ஆர் யூ டூயிங் திஸ் திங்ஸ் தே ஆஸ்க்ட் அண்ட் ஹூ கேவ் யூ திஸ் அத்தாரிட்டி? ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? நல்லா ஊழியம் செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு சுகம் கொடுக்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வதற்கு உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த பிரதான ஆசிரியர், எல்டர், மூப்பர் எல்லாரும் வந்து கேட்குறாங்க. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். யார் கேட்டா? அந்த பிரதான ஆசிரியர், மூப்பரும். அதுக்கு ஏசப்பாக்குள்ள பதில் நம்ம கேட்கலாமா? ஜீசஸ் ரிப்ளைட், ஐ வில் ஆல்சோ ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்டன். If you answer me, I will tell you by what authority I am doing these things. நீங்க எனக்கு பதில் சொன்னா நானும் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல சொல்றாங்க. அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். அப்ப அது என்ன காரியம்? ஜான்ஸ் பேப்டிசம், where did it come from? Was it from heaven or of human origin? யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். உடனே அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. யார் டிஸ்கஸ் பண்றா? மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர். They discussed it among themselves saying, if we say from heaven, He will ask, then why didn't you believe him? But if we say of human origin, we are afraid of the people, for they all hold that John was a prophet. அவர்கள் தங்களுக்குள்ள யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்க தரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல் எறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஏசப்ப கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொன்னாலும் இந்த எல்டர்ஸ், இந்த வேதபாரகர், இந்த மூப்பர், இந்த பிரதான ஆசிரியர் மாட்டுவாங்க. அதனால அவங்க என்ன தெரியுமா, ரொம்ப டாக்டிக், ரொம்ப ஞானம், எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்க வந்தவங்க, ஏசப்பா கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. உடனே ஏசப்பா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஜீசஸ் ரிப்ளைடு, நீதர் வில் ஐ டெல் யூ பை வாட் அத்தாரிட்டி ஐ எம் டூயிங் திஸ் திங்ஸ். உங்களால எனக்கு பதில் சொல்ல முடியல, நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்? அப்பொழுது இயேசு
நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஏசப்பா தேவனுடைய குமாரன் ஏசப்பா கிட்டே வந்து, உங்களுக்கு யார் இந்த அத்தாரிட்டியை கொடுத்தாங்க, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? Question about Jesus' authority. ஏசப்பா கிட்ட வந்து அவருடைய அத்தாரிட்டியை குறித்து கேள்வி கேட்டேன். ஏசப்பா சும்மா விடுவாங்களா? நிச்சயமா நல்ல ஒரு பதில். அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வழியிலே அவங்களுக்கே ஒரு கேள்வியை கேட்டு அவங்கள ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல மடக்கிறாங்க. அவர்கள் பதில் சொல்ல தெரியாமல் தலை குனிந்து திரும்பி விடுகிறார்கள். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏசப்பா வந்து நல்ல காரியங்கள் தான் செய்கிறாங்க. என்ன நல்ல காரியம்? நற்செய்தி, காஸ்பலே எல்லா இடத்துக்கும் ப்ரீச் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? பலவீனமான சுகவீனமான மக்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? சுகம் கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? அப்போ இது பொறுக்காத சீஃப் ப்ரீஸ்ட் அண்ட் எல்டர்ஸ் அண்ட் வேத பாரகர் எல்லாரும் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா? உலகத்தை படைச்சதே ஆண்டவர் ஏசப்பா. ஏசப்பா கிட்ட வந்து யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கான்னு கேட்குறது யாரு? சாதாரண இந்த வேத பாரகரும் மூப்பர்களும். ஸோ ஏசப்பா அவங்கள வந்து ஒரு அழகான க்வெஸ்டின் மூலமாக அவங்கள டேக்கிள் பண்ணுறாங்க. அவங்களும் பதில் சொல்ல முடியாமல், கேள்வி கேட்க வந்தவங்க பதில் சொல்ல முடியாமல் திணறி அவங்களும் என்ன பண்ணுறாங்க? அப்படியே திரும்பி போகிறாங்க. இயேசு தொடர்ந்து அவருடைய பணியை செய்கிறார். ஸோ அத்தாரிட்டி அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்குறேன். பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், பெற்றோர் மற்றும் பிள்ளைகள். இப்போ இந்த பெற்றோருக்கு வந்து அதிகாரம் இருக்குது, அவங்க பிள்ளைங்களை வந்து எப்படி வேணாலும் வளர்க்கலாம். அந்த பெற்றோர் அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம். அதே மாதிரி அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்புகிற அந்த நிலைமைகளையும் நம்ம பார்க்குறோம். போலீஸ் அண்ட் ப்ரிசனர், ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அந்த கைதி மீது அதிகாரம் உண்டு. அந்த கைதியை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. அதே கைதியை ஜெயிலில் போட்டு காவல் வைப்பதற்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவங்க போலீஸ், அந்த போலீஸாக இருக்கிறனால பிரிசனர் மேலே போலீஸ்க்கு அஃப்கோர்ஸ் அத்தாரிட்டி இருக்கு. டாக்டர் பேஷண்ட், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை கொண்டு போயிட்டாங்க, எப்படிப்பட்ட நோயாக இருக்கட்டு, ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த டாக்டர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஆனாலும் கொடுக்கறதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி இருக்கு, அவருக்கு உரிமை இருக்கு, அவருக்கு அதிகாரம் இருக்கு. இல்லை உங்கள் இஷ்டப்படி தான் அந்த பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்காத காரியம். அப்போ அதை நீங்கள் வீட்டில் வச்சு தான் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள். இந்த ஆசிரியர்களுக்கு அத்தாரிட்டி உண்டு. என்ன மாதிரி அத்தாரிட்டி? அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படிலாம் எஜுகேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எந்த நேரத்தில் என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அதிகாரமும் இந்த டீச்சர் அல்ல சாருக்கு உண்டு. ஸ்கூலில் ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு அத்தாரிட்டி இருக்குது. காலையில் 8 மணிக்கு ஸ்கூல்லாம் 8 மணிக்கு தான் போகணும். இல்லை பேரண்ட்ஸ் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் 10 மணிக்கு அனுப்புவோம், இல்லை காலையில் 6 மணிக்கு அனுப்புவேன்னா நோ. ஸ்கூலில் சேர்த்த பிறகு ஸ்கூலில் டீச்சர் சார் கொடுக்குற அந்த லெசனை தான் படிக்கணுமே ஒழிய, நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் உங்களுக்கு தெரிஞ்ச பாடத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நோ யூஸ். அல்லது நீங்கள் டீச்சர்கிட்ட, டீச்சர் நீங்கள் சொல்லி கொடுக்குறது சரியில்லை, இதை சொல்லிக் கொடுங்க, இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டீச்சருக்கெலாம் சாருக்கெலாம் போய் அட்வைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிக் கொடுத்தா எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாருக்கும் ஒவ்வொரு டீச்சருக்கும் தெரியும்.
அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, டென்த் ஸ்டாண்டர்டுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்தா புரியும் அப்படிங்கிறது அந்த டீச்சர் சாருக்கு நிச்சயமாக தெரியும். ஸோ தே ஹாவ் அத்தாரிட்டி ஆன் தர் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனையோ அத்தாரிட்டி குறித்து பார்த்தோம், பேரண்ட்ஸ் அத்தாரிட்டி, போலீஸ் அத்தாரிட்டி, டாக்டர் அத்தாரிட்டி, டீச்சர் அத்தாரிட்டி, பட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டி இந்த உலகத்தின் மீது அல்லது இந்த பூமியில் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு சகல அதிகாரம் உண்டு வானத்திலும் பூமியிலும். அப்போ ஏசப்பாவுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தின் மூலமாக தான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களிலும் சென்று அவர் தன்னுடைய நற்செய்தியை, தன்னுடைய பணியை அநேகர் மத்தியில் பிரசங்கம் பண்ணுகிறார், சுகவீனம் உள்ளவர்களை சுகமாக்குகிறார். For that, Jesus has authority. ஏசுக்கு அதிகாரம் உண்டு. So today, ரொம்ப முக்கியமா கவனிங்க, ஏசப்பா அவர்கிட்ட இருந்த அந்த அத்தாரிட்டிய இன்னைக்கு டியர் சில்ட்ரன் உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்றாங்க. சேம் அத்தாரிட்டி. ஏசப்பா எந்த அதிகாரத்தில் பேசினாங்களோ அதே மாதிரி நீங்களும் பேசலாம். ஏசப்பா எந்த அதிகாரத்தில் ஊழியம் செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஊழியம் செய்யலாம். சேம் அத்தாரிட்டி. As a Christian, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு உங்கள் அனைவருக்கும் இயேசு அதிகாரம், அத்தாரிட்டி கொடுத்து விட்டார். அஃப்கோர்ஸ் நல்லா பைபிள் படிக்கணும், பைபிள் காலேஜ் படிக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், பட் எல்லாவற்றுக்கும் மேலாக அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். எப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ யார் வந்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் நம்ம தைரியமாக பதில் சொல்லலாம், இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம் இன்னைக்கு நான் பேசுகிறேன். எனக்கு கொடுத்ததெல்லாம் இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரம் தான். நீ பேசு அப்படின்னு சொல்லி வேறு யாருமே எனக்கு சொல்லலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அத்தாரிட்டி இன்னைக்கு அது நிமித்தம் தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அத்தாரிட்டி ஒவ்வொருவருக்கும் உண்டு. அருமையான பிள்ளைகளே, இயேசுவின் அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இயேசுவை போல் நீங்களும் அதிகாரம் உடையவர்களாய், அத்தாரிட்டி உள்ளவர்களாய் இந்த உலகிற்கு சாட்சியாய் அவருடைய ராஜ்யத்தை குறித்து அநேகருக்கு தெரிவியுங்கள். ஆண்டவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான நாளிலும் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்த ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மேத்யூ சாப்டர் 28:18. Then Jesus came to them and said, All authority in heaven and on earth has been given to me. Matthew 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஏசப்பா கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது, உங்களுக்கு யார் இந்த அத்தாரிட்டியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டியர் சில்ட்ரன், ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய அத்தாரிட்டியை பெற்றவர்களாக, ஆண்டவருக்கு சாட்சியாய், ஆண்டவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நம்முடைய ரேஸ், நம்முடைய ஓட்டத்தை இயேசுவுக்கென்று இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிப்போம். இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.